ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா டிகேவை பற்றி. இப்போதைக்கு இர்ஃபான் பதான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடர்களை மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி செலக்டர்ஸ் முன்னாடி நான் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவேன்றதை அழுத்த திருத்தமாக சொல்லி இந்தியன் அணிக்குள்ளே உள்ளே வந்தார் தினேஷ் கார்த்திக். அதன் பிறகு மிக சிறப்பான ஃபினிஷிங்கை கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்டோட இடத்துக்கு பதிலாக நான் தான் வந்து உலகக்கோப்பையில் விளையாடுவேன்றதை அழுத்தமாகவும் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் டிராவிட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வீரர்கள் மாதிரி வாய்ப்பு கேட்கல, அவர் வந்து உடைச்சிட்டு உள்ளே வந்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான இர்ஃபான் பதான் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, கடந்த சில போட்டிகளாகவே ரிஷப் பண்டோட ஆட்டம்ன்றது ரொம்ப மந்தமாக இருக்குது, அவர் வந்து முக்கியமான நேரத்தில் தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துருந்து இந்தியன் அணிக்கு மேலும் ப்ரெஷரை ஏற்படுத்துது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணி நல்ல ஸ்கோரை போயிட்டே இருக்கும்போது அவர் கொஞ்சம் நிலைத்து நின்று விளையாடினாக்கா ஸ்கோர் நல்ல ஒரு ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஷாட்டுகளை விளையாடி தன்னோட விக்கெட்டுகளை பறி கொடுத்துறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், சூப்பர் ஸ்டார்ன்றதுனால எனக்கு எப்பவுமே இடம் கிடைக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அது தவறான ஒரு விஷயம். எனக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் இருக்காங்க, சஞ்சீவ் சாம்சன் இருக்காங்க. இப்போதைக்கு கலக்கனான பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திக் அவர்களும் ரெடியாக இருக்கார். அதனால் அவர் பண்ணக்கூடிய சில தவறுகள் அவருடைய உலகக்கோப்பைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும்ன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இதே ஃபார்மில் போகும் பட்சத்தில் கண்டிப்பாக உலகக்கோப்பை T20 லெவலில் கண்டிப்பாக இருப்பார் தினேஷ் கார்த்திக்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.